அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க டிரைவர்ஸ் பிரதர்ஸ் பற்றி தான். என்னன்னா, டிரைவர்ஸ் பிரதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. அவங்க என்ன வருத்தமாக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விவசாயத்தை பற்றி போடுறீங்க, பெட்ஸ் வளர்க்குறவங்களை பற்றி போடுறீங்க, நிறைய பேரை பற்றி போடுறீங்க. அப்போ நாங்களாம் மனுஷங்க கிடையாதா, எங்கள் உழைப்புலாம் வந்து சாதாரணம் தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. கண்டிப்பாக பிரதர்ஸ், நீங்களாம் வருத்தப்படாதீங்க, நீங்களாம் கிரேட்டு. நீங்கள் அதுக்கும் மேலேயே நான் சொல்கிறேன்னா, நீங்களாம் உயிரை பணையை வச்சு வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க. அதை முதல்ல நீங்கள் ப்ளஸ்ஸாக நினைங்க, அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே வந்து ரொம்ப பெரிய கிரேட்டாக நினச்சி ப்ளஸ்ஸாகவே நினச்சிட்ருங்க. ஆல் டிரைவர் பிரதர்ஸ், நீங்கள் ரியலி ரொம்ப கிரேட்டானவங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நைட்டும் பகலும் கண் முழித்து அத்தனை பயணிகளாக இருந்தும் உயிரை காப்பாற்றி, அது போக லாரி டிரைவர்ஸ்னால் அந்த என்ன சொல்வீங்க, இங்கேருந்து அங்கே வந்து பார்சல் சர்வீஸ் மாதிரி எல்லா திங்ஸும் உங்களால் தான் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுது, ரொம்ப பத்திரமா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓனர்கிட்டையும் திட்டு வாங்கி ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வாங்காமல் அந்தளவுக்கு கஷ்டப்படுங்கன்றது தெரியும். ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோதான் சொல்லி உங்களுக்கு வந்து சம்பளமும் கிடைக்கிது, அந்த விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். அதை வந்து நாங்கள்லாம் புரிஞ்சுருக்கோம். நீங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப கிரேட். அதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஹீட்லே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்களே, அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடுது. அந்த ப்ராப்ளம்லாம் நினைக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வண்டியில் வந்து அவங்க தூங்கம் இல்லாமல் போய்கிட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறது பாடிக்கு எவ்வளோ ஹீட்டுன்னு தெரியும். அவங்க நினச்ச நேரத்தில் சாப்பிட முடியாது, ரொம்ப டயர்டாக அறத்துக்கத்துலேயே வண்டியை ஓட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் நைட் டைமில் ட்ராவல் பண்ணால் பார்க்கலாம், லாரி டிரைவர்ஸ் பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் என்னென்ன, சாரி டிரைவர்னு சொன்னதுக்கு, பிரதர்ஸை பார்க்கலாம் என்னென்ன, அவங்க ரொம்ப தூக்க கலக்கமாக அப்படியே ரொம்ப டயர்டாக இறங்கி டீ கடையில் காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த காக்கி சட்டை அவ்வளோ அழுக்கா, என்ன சம்பாதிச்சாலும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த காக்கி சட்டை கூட ரொம்ப அழுக்காக தான் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு கூட டைம் இருக்காது. இந்த வீடியோ பார்க்குற யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், இனிமேல் டிரைவர் அதாவது டிரைவர்னு சொல்லாதீங்க யாருமே. டிரைவர் பிரதர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரே ஒரு வார்த்தை, சூப்பராக வண்டி ஓட்டுறீங்களே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு பேசி பாருங்கள், அவ்வளோ கிரேட்டாக பேசுவாங்கண்ணா. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கும்ன்றதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் நம்ம யாரும் அவ்வளோவா என்கரேஜ் பண்ண மாட்டோம்ல. இனிமேல் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக டிரைவர்ஸை வந்து பிரதர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். எனக்கு வந்து டிரைவர் டிரைவர்னு சொல்கிறனால தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, எனக்கு வாய் தவறி அப்படி வருது. அப்படி ஏதாச்சும் எனக்கு வாய் தவறி வந்து இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிடுறேன். பிரதர்ஸ் கோச்சிக்கிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் ரொம்ப ரொம்ப கிரேட், அதாவது விவசாயிகள் அப்படியும் அதே மாதிரி தான். ஏன்னா அந்த விவசாயம் பண்ணி அந்த நெல் முடையை கூட உங்களை மாதிரி உள்ளவங்க தான் ஏற்றி கொண்டு போய் அடுத்த இடத்துல சேர்க்க முடியும், அப்போ தான் நாங்களாம் சாப்பிடவும் முடியும். அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இனிமேல் வந்து உங்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்தோன்னா ஒரு சல்யூட்டே பண்ணுவோம், நீங்கள் ரொம்ப ரொம்ப கிரேட். அதுலேயே வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு உயிரை பணையை வச்சு ஓட்டிகிட்ருக்கீங்க. அதனால் நான் உங்களுக்கு திரும்ப ஒரு சல்யூட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை டிரைவர் பிரதர்ஸ்க்கும் நான் வந்து ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கிற வர்க்கம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும், உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கணும், உங்கள் லைஃப்லாம் நல்லா அமையணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த கற்பாய் பாட்டி என்கிற ராபி முடிக்கிற வீடியோவை. பாய்.